ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் 24 மாவட்டங்களுக்கும் 24 திறந்த சமூக பல்கலைக்கழகங்கள் வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எமது பிள்ளைகள் பல்கலைக்கழகத்திற்கு சென்று பின்னர் கோட்டை வழியாக லிப்டன் சுற்றுவட்டத்திற்கே செல்கின்றனர். எனினும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டுக்கு முன்னரே அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் மாணவர்களை நோக்கி வருகின்றன. இங்குள்ள மாணவர்கள் தொழில் வாய்ப்புகளை தேடி அலைகின்றனர். அறிவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை உருவாக்க உள்ளோம். அதனால் எமது நாட்டில் உள்ள 24 மாவட்டங்களிலும் 24 திறந்த சமூக பல்கலைக்கழகங்களை நாம் திறக்க உள்ளோம். இந்த திறந்த சமூக பல்கலைக்கழகங்களின் ஊடாக பலர் உயர்கல்விக்கான அணுகலை பெற்றுக்கொள்ள முடியும். அதி நிபுணத்துவம் பெற்ற தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையினர் உருவாகுவர். இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாட்டின் 24 மாவட்டங்களிலும் 24 திறந்த சமூக பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இந்த நாட்டு மக்களுக்கு வயது வேறுபாடின்றி உயர்கல்வி பெறுவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன். கண்டி, உடனுவர, தவுல்கல், வெலிகல், உடுவலுதெனிய மகா வித்யாலய மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதனை தெரிவித்தார். ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் பிரபஞ்சம் செய்திட்டத்தின் 351 அத்தியாயமாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது.